لكم من بيوتكم سكنا صدق الله العظيم الله تعالى قرآن மனிதர்கள் வசிக்கக்கூடிய வீடுகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த வீடுகள் அவர்களுக்கு நிம்மதி தருவதற்காக என்கிற நோக்கத்தை எல்லாம் சொல்லலாம். பகலெல்லாம் உழைத்துவிட்டு சிரமப்பட்டு இரவு நேரத்திலே ஒரு மனிதர் வீட்டுக்கு வருகிறார் என்றால் அங்கே அவருக்கு ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வகையிலே அது ஒரு சக்கன், அது ஒரு மன நிம்மதி, மன அமைதி. வீட்டை அல்லாஹ்வுத்தாலா அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் வீடுகளும் மஸ்ஜிதுகளும் ஒன்றுக்கொன்று அவசியமானவை, இரண்டையும் தனியாக பிரிக்க முடியாது. வீடுகள் எப்படி இருக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், வீடுகளுடைய நிலைகளை பற்றி சொல்வதாக இருந்தால் எப்படி அமைய வேண்டும், நம்முடைய வீட்டினுடைய டாய்லெட் சிபிலாவை நோக்கி இருக்கக்கூடாது, மேற்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ அமைக்கக்கூடாது. மற்றபடி வாஸ்து என்கிற நம்பிக்கை இருக்கிறதே அது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை கிடையாது. வாஸ்து என்பதே ஒரு வாஸ்து பகவான், ஒரு தெய்வத்தினுடைய பெயர். அந்த நிலையின்படிதான் இன்று பெரும்பாலான சொல்லப்போனால் எல்லாருடைய வீடுகளுமே அதை கவனித்துத்தான் கட்டப்படும். வாசல் எங்கே இருக்க வேண்டும், அலமாரி எங்கே இருக்க வேண்டும், பீரோ எங்கே இருக்க வேண்டும், அடுப்படி எங்கே இருக்க வேண்டும், இதற்கெல்லாம் ஒரு நியதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் முஸ்லீம்களும் பின்பற்றுகிறார்கள். இல்லை என்றால் இஸ்லாமிய சட்டப்படி, ஷரியத்தினுடைய சட்டத்தின்படி, ஷரியத்தினுடைய நிலைப்பாட்டின்படி வீட்டை நாம் எப்படி அமைக்க வேண்டும், நமக்கு எப்படி வசதியோ அப்படி அமைத்துக் கொள்ளலாம், எப்படி வசதியோ அப்படி அமைத்துக் கொள்ளலாம். அந்த வீட்டினுடைய டாய்லெட் மட்டும் மிகவும் கவனிக்க தகுந்ததாக இருக்க வேண்டும். அது கிபிலாவை நோக்கி இருக்கக்கூடாது, வடக்கு தெற்காக இருக்க வேண்டும். உட்காரும் பொழுது அது வடக்கு தெற்காக இருக்க வேண்டும். எல்லா வீடுகளிலும் அப்படித்தான் அமைப்பார்கள். பெரும்பாலும் யாராவது அப்படி தவறுதலாக மாற்றியிருந்தால் கண்டிப்பாக அந்த டாய்லெட்டையும் மாற்றியாக வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிபிலா வலா தஸ்தத் பிரூஹா, கிபிலாவை முன்னோக்கவும் செய்யாதீர்கள், கிபிலாவை பின்னோக்கவும் செய்யாதீர்கள் மலஜலம் கழிக்கும் பொழுது. எனவே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வீடு என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமானது. சிலருக்கு நல்ல வசதி இருக்கலாம், சிலர் நடுத்தரமாக இருக்கலாம், சிலர் சாதாரணமானவர்களாக இருக்கலாம். யாருக்கு எப்படி வசதியோ அப்படி வீட்டை அமைத்துக் கொள்வதில் மார்க்கம் எந்த தடையும் விதிப்பதில்லை. பெருமை இருக்கக்கூடாது, வீண்விரயம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத வரையிலும் அந்த வீடை அவருடைய வசதிக்கு தகுந்தவாறு அமைத்துக் கொள்வதிலே மார்க்கம் தடையாக இருப்பதில்லை. ஏனென்றால் பல சஹாபாக்களுடைய வீடு, பெரும் செல்வந்தர்களுடைய சஹாபாக்கள், அதற்கு உஸ்மான் வலி ரலி அல்லாஹு தஆலா அவருடைய வீட்டை பற்றி சரித்திரத்திலே வருகிறது. அது பிரம்மாண்டமாக இருந்தது என்று, பிரம்மாண்டமாக பி அல்மத்தின் ஓ பஹாயின் என்கிற வாசகம் வரும். பெரியதாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. அதே போன்று தலஹா ரதி அல்லாஹு அன்பு, ஜுபைருல் அவாம் ரதி அல்லாஹு அன்பு, பல சகாபாக்களுடைய வீடுகள் வருகிறது. அது பெரியதாகவும் அவர்கள் வசதியானவர்கள், அவர்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு கட்டி கொண்டார்கள். சில சமயங்களில் சகாபாக்களுடைய வீடுகள் தேக்கு மரங்களாலும் கட்டப்பட்டிருந்தது. அப்படியும் அவர்களுடைய வீடுகளை அமைத்திருந்தார்கள். எனவே வீடுகள் இருக்க வேண்டியது அவர்களுடைய வசதிக்கு தகுந்தபடி, பெருமை இல்லாமல் வீண் விரயம் இல்லாமல் இருந்தால் அதில் எந்த தவறும் கிடையாது. அடுத்ததாக நாம் வீட்டை எங்கே அமைக்க வேண்டும், வீட்டினுடைய நிலை, அதாவது நாம் வீட்டுக்கு இடம் பார்க்கிறோம், வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். வீடு தேர்ந்தெடுப்பதற்கு பல அம்சங்களை பார்க்கலாம். பஜார் பக்கத்தில் இருக்கிறான்னு பார்க்கலாம், ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்முடைய தேவைகள் நிறைவேறுவது பக்கத்திலே இருக்கிறதா என்று பார்க்கலாம். கண்டிப்பாக இதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் மேலாக பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். பள்ளிவாசலுடைய மாகவுளில் வீடு இருக்க வேண்டும். ஏனென்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹல்லாக்களிலே பள்ளிவாசலை கட்டுங்கள் என்று. வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்க வேண்டும். அப்படி பள்ளிவாசல் இருந்தால் பிள்ளைகள் அந்த சிந்தனையோடு வளருவார்கள், பள்ளிவாசலுக்கு போக வர இருப்பார்கள். அதானுடைய சத்தம் காதில் விழுந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நேரமும் 5 நேரமும் அதானுடைய சத்தம் மொஹல்லாவிலே காதில் விழும். அதே சிந்தனையில் இருப்பார்கள். பள்ளியை விட்டும் தூரமாகிவிட்டார்கள் என்றால் மாற்று மதத்தினுடைய ஆலயங்கள் பக்கத்தில் இருக்கிறது, கோயில்கள் பக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சிந்தனையில் தான் பிள்ளைகள் வளர்வார்கள். பல சமயங்களில் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது விளையாட்டுத்தனமாக கோயிலுக்கு போவதும் உண்டு, இப்பொழுதும் கூட உண்டு. சின்ன பிள்ளைகள் பக்கத்திலே கோயில் இருந்தால் கோயிலுக்கு போவாங்க, அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க. அதாவது யதார்த்தமாக போகிறது நம்ம தவறுன்னு சொல்லலை, ஆனால் போய் அவங்களுடைய மனசில் பதியும். என்ன பதியும், அங்கே உள்ளது தான் பதியும், இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் பதியாது. அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீடுகளுக்கு இடையிலே மஸ்ஜிதை கட்டுங்கள். அப்போ நீங்கள் வீடுகளை தேட வேண்டும் என்று சொன்னால், தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், மஸ்ஜித் எங்கே இருக்கிறது, மஸ்ஜித் பக்கத்தில் இருக்கிறதா, அதை பார்த்து வீட்டை அமைக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அல்லாஹு தஆலா தங்களுடைய மகனையும் மனைவியையும் ஒரு வனாந்தரத்திலே கொண்டு போய் விட சொன்னான். இப்பொழுது எங்கே காபத்துல்லா இருக்கிறதோ அந்த இடத்திலே கொண்டு போய் விட சொன்னான்.
அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அந்த உத்தரவை அப்படியே அமல்படுத்தினார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். யாருமே இல்லை, மனிதர்களே இல்லை, மற்ற வசதி எங்கே இருக்க பொழுது? ஆஸ்பத்திரி இல்லை, சாப்பாடு இல்லை, விவசாய நிலம் இல்லை, எதுவுமே கிடையாது, மனித சஞ்சாரமே கிடையாது, பறவையும் கிடையாது, மிருகங்களும் கிடையாது. ஏனென்றால் அங்கே தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால்தான் பறவைகளும் மிருகங்களும் வரும். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் எந்த உயிரினங்களும் அங்கே வராது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்திலே கொண்டு போய் அல்லாஹ்வுத்தால விட சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே கொண்டு போய் விட்டு விட்டார்கள். விட்டு விட்டு தனியாக அல்லாஹ்விடத்திலே துவா செஞ்சார்கள். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரிதி ஸர்இ, யா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளை நான் விட்ட இடம் எப்படிப்பட்டது அது உனக்கு தெரியும், நீதான் விட சொல்லி இருக்கிறாய். அதை அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டினார்கள். விவாதின் கைரிதி ஸர்இ, விவசாயம் இல்லாத ஒரு பூமியிலே விட்டிருக்கிறேன். விவாதின் கைரிதி ஸர்இ, ஆனால் அதே சமயத்தில் அதோடு சேர்த்து சொன்னாங்க, இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய காபத்துல்லா இருக்கிற இடத்துல விட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. எந்த வசதியுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, தண்ணிக்கு வழி இல்லை, மனிதர்கள் யாரும் இல்லை, ஆனாலும் கூட இந்த பைத்திக்கல் முஹர்ரம், காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே விட்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். காபத்துல்லா அந்த இடத்தில் தான் உருவா ஏற்கனவே இருந்ததும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற்காலத்திலே அந்த இடத்தில் தான் காபத்துல்லாவையும் கட்டினார்கள். அப்பொழுது அந்த கட்டிடத்தினுடைய அடையாளம் தெரியவில்லை. பிறகு அல்லாஹுத்தாலா காட்டி கொடுத்தான், காபத்துல்லாவை கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இங்கே கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை நான் எங்கே விட்டிருக்கிறேன்? காபத்துல்லாவுக்கு பக்கத்தில், யுக்கீமுஸ்ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. அப்போ காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருந்து விட்டதன் காரணமாக பிற்காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நியத்து எந்த அளவுக்கு மாறி போனது? அல்லாஹுத்தாலா காபத்துல்லாவை கட்டச் சொன்னான். அதற்கு பிறகு இன்று எல்லா நேரமும் தொழுகையாளிகளின் மூலமாக, தவாப் செய்யக்கூடியவர்களின் மூலமாக நிரம்பி வழிகிறது காபத்துல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேறு எதையுமே பார்க்கல, மஸ்ஜிதை மட்டும் பார்த்தாங்க. இன்னைக்கு காபத்துல்லாவில் மக்காவில் கிடைக்காது, எதுவுமே கிடையாது. அங்கே பழம் விளையாவிட்டாலும் உலகத்தினுடைய எல்லா பழங்களும் அங்கே வருது, உலகத்தினுடைய எல்லா தானியங்களும் அங்கே வருகிறது, உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் அங்கே வருது. ஆனால் அங்கே எதையுமே பார்த்து விடல பிள்ளைகளை, மஸ்ஜிதை மட்டும் பார்த்து விட்டாங்க. அல்லாஹுத்தாலா அதற்கான ஏற்பாட்டை உருவாக்கினான். இதுதான் நம்முடைய வீடுகளுடைய நிலை. இன்னொரு செய்தியை சொல்லலாம். அல்லாஹுத்தாலா சூரத்துல தகப்புல குகைவாசிகள் போய் ஊரில் இருக்கல, ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்டா ஊரில் மஸ்ஜிது அமைக்க முடியாதுங்கிறது மட்டுமில்லை, தங்களுக்கு எதிரான ஆட்சி இருக்குது, ஊரில் இருந்தால் ஒரு முஸ்லீமாக வாழ முடியாது. அதனால் வீட்டை விட்டாங்க, ஊரையே விட்டாங்க, போய் தங்கினது எங்கே? குகையில் போய். எதற்காக? தங்களுடைய இஸ்லாத்தையும் ஈமானையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. 300 வருஷ காலம் தூங்கினாங்க. அதுக்கு பிறகு சரித்திரம் நீண்டது, அதற்கு பிறகு விழித்தார்கள். ஆட்சி மாறிப்போய் இருந்தது, நியாயவான்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே அவர்கள் வெளியே வருகிறார்கள், பிறகு உள்ளே செல்கிறார்கள், இறந்து போகிறார்கள். 300 வருடங்களுக்கு பிறகு இறந்து போகிறார்கள். இப்பொழுது அவர்கள் விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்கிறார்கள். கடைசியாக முடிவு செய்கிறார்கள், லனத்தஹிதன் அலைஹிம் மஸ்ஜிதா, நாம் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்புவோம் என்று. அவர்கள் ஊரை விட்டுமே ஓடினாங்க, வீட்டை விட்டுமே போனாங்க, ஈமானுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் மட்டும். ஆனால் அல்லாஹ்வுத்தர அங்கேயே மஸ்ஜிதை கொண்டு வந்து சேர்த்தார். அப்போ வீடும் மஸ்ஜிதும் அவ்வளவு நெருக்கமானது, ஒன்றுக்கொன்று அவசியமானது. நாம் நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்காக நல்ல கலாச்சாரத்தோடு வளர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய, நாம் தங்கியிருக்கக்கூடிய வீடுகள் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய வீடுகளுக்கு மத்தியிலே பக்கத்திலே மஸ்ஜிதை உருவாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா விளங்கி செயல்படுவதற்கு தௌஃபிக் செய்தல் வானாக.